இதயத்தில் செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் பற்றிய விளக்கங்கள் என்ன? ஹாஸ்பிட்டல் வருவாங்க, டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ண உடனே ஒரு சிடி ஸ்கேன் நடக்கும். அதுதான் என்னோட பஞ்சாங்கம். அதை பார்த்த உடனே எனக்கு தெரியும், 3D ஃபுல்லாக நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நான் வேல்வை சூஸ் பண்ணிப்பேன். நம்ம எப்படி இந்த ஸ்டென்ட் வைக்கிறப்ப, இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி எப்படி இந்த ஸ்டென்ட் வைக்கிறப்ப எல்லாரும் போய் டேபிளில் படுக்கிறாங்களோ அதே கேத் லேபுக்கு வருவாங்க. லோக்கல் அனஸ்தீசியா, மைல்ட் செடேஷன், அது அந்த வழியாக இந்த தொடல் இருக்கிற ஒரு தமனி, ஃபெமரல் ஆட்ரின்னு, அந்த தமனி வழியாக இந்த வேல்வை வந்து சுருக்கி ஒரு டியூப்பில் பொருத்திருக்கும். அந்த டியூபை வந்து அழகாக அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த பெரிய தமனி அயோட்டா வழியாக போய் வளைஞ்சி அந்த ஹார்ட்டோட வேல்வ் கரெக்டாக இடத்துல வச்சுருவோம். அந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த வேல்வில் மார்க்கர் ரியல் டைமில் வந்து ஹார்ட் துடிக்கிறப்போ 85% வந்தோடனே நான் நிறுத்திடுவேன். நிறுத்திட்டு உள்ளே ஒரு எக்கோ டியூப் போட்டு கரெக்டான பொசிஷனில் உட்காந்துருக்கா, அந்த வேல்வ் லீஃப்லெட் சரியாக போய் சைடில் போய் உட்காந்துருக்கா, ஏன்னா அதை நான் வெட்டி எடுக்கல, அது சைடில் போய் நான் அழுத்தி வச்சிடுறேன், அது வந்து கரெக்டாக இருக்கா, அது கரெக்டான பொசிஷனில் இருக்கா, கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுதா, இதெல்லாம் நான் வந்து எக்கோவில் ஃப்ளூரோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. எனக்கு அந்த பொசிஷன் பிடிக்கலன்னா அதை திருப்பி நான் எடுத்துகிட்டு ரீட்ரை பண்ணுவேன். ரீகேப்சரபிள் டிவைசஸ், ஒருவேளை எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அழகாக அதை அங்கே கழட்டி விட்டுட்டு வெளில வந்துவிட்டுருவேன். அப்படியே அந்த டியூபை வெளில எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு தையல் கூட இல்லை, இந்த ஸ்கின்குள்ளே ஒரு தையல் இருக்குது, க்ளோஷர் டிவைஸ்ன்னு, அதை போட்டு மூடி விட்டு ஒரு சின்ன ஓட்டை தான். அன்னைக்கு 1 டே ICU, அடுத்த நாள் ரூம், 1 டே லேட்டர் வீடு.